ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். நம்ம ஜீ தமிழில் ஆல்ரெடி ஒரு சீரியலில் ஹீரோ மெயின் லீட் ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ நம்ம ஜீ தமிழில் சண்டைக்குழி சீரியல் போயிட்டுருக்குல்லையே, அந்த சீரியலில் மெயின் லீட் ஆக்ட் பண்ணிட்டுருக்க ஆக்டர் நியாஸை ரீப்ளேஸ் பண்ணி ஆக்டர் மதன் வந்து ரீப்ளேஸ் ஆக போகிறாங்க அப்படின்னு அப்படி நம்ம கொடுத்துருக்கோம். அதே தொடர்ந்து இன்னொரு சீரியலுமே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆக போகிறாங்க. எந்த சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திரா சீரியலில் கௌதம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஆக்ட் பண்ணிட்டு இருந்த ஆக்டர் அக்ஷய் கமல். ஸோ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரேட்டான ஆக்டர், அவரும் இந்த சீரியலேருந்து குவிட் பண்ணுறாரு. இவர் ஃபஸ்ட்டு ராஜராணி சீரியல் மூலியமாக தான் என்ட்ரி கொடுத்தாரு. அதே தொடர்ந்து நம்ம ஜீ தமிழில் ரெண்டு சீரியல் வந்து ஹீரோவாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் சீரியல் வந்து ரெட்டை ரோஜா சீரியல் வந்து மெயின் லீடாக பண்ணாங்க. அந்த சீரியல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்திரா சீரியலில் மெயின் லீடாக வந்து பண்ணி சமசுபா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே தொடர்ந்து இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீக் லான்ச் ஆன குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன் வந்து இவரும் வந்திருக்காரு. இப்போ இவர் வந்து சீரியலேருந்து குவிட் பண்ண போறாரு இந்திரா சீரியல். இவருக்கு பதிலாக யார் ரீப்ளேஸ்மெண்ட் நடிக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் புவியரசு. இவர் நிறைய சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக எண்ட் ஆன வித்யா நம்பர் ஒன் சீரியலும் இவர் தான் வந்து ஆக்ட் பண்ணியிருந்தார். இவர் தான் இனிமேல் வந்து கௌதமாக நடிக்க போகிறதா அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. இதனால் அஃபிஷியலாக நம்ம கன்ஃபர்மேஷன் வரல, நம்ம கிடைச்ச அப்படி உங்களுக்காக இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க முடிச்சாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.